அண்ணாமலை முத்து மீனா ரெண்டு பேரும் தனி கொடுத்து நாளைக்கு பேச நல்லா இருக்கும் நினைக்கிறோம். வீடியோ கிளிக் பண்ணுங்க. வர வர அந்த ஃபேமிலி பார்த்தா சந்தக்கட மாதிரி போயிடுச்சுங்க. எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லி குறம்பாடிக்கு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேயோ இருந்து பூக்கண்டவன் கூட இங்கே வந்து அதிகாரம் பண்ணிட்டு அவர் ராணி மாதிரி போய் ரூம்ல படுத்துக்கிட்டா. ஆனால் நான் நடுவீட்டில் படுத்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு தலையெழுத்தா அப்படிங்க மாதிரி விஜயா பார்த்தா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை தனியாக அனுப்பி வச்சலாம் அப்படிமா சொல்லுவோம். அண்ணாமலை யோசிக்கிறாரு, பேசா நம்ம அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னா மீனாவும் முத்து பார்த்தா அங்கே போய் ஹாப்பியா இருப்பாங்க, இவ தொலைல இருந்து அவங்க விடுபட்டுருவாங்க அப்படின்னு இந்த ரெண்டு மருமகளும் சேர்ந்து விஜயவை ஆட்டி படிச்சிருவாங்க. அப்பதான் மீனாவோட அருமை எல்லாமே புரிய வரும் அப்படிங்கிற அண்ணாமலை டிசைட் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் இப்ப மீனாவோட அம்மாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் போயிருக்காங்க. மீனா பார்த்தனாருமே டல்லா இருக்காங்க. என்னாச்சு அப்படிங்க மாதிரி சந்திரா கேட்கவும் மீனா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் முத்து சொல்லிடுறாரு, நீங்க நகை போட்டு மீனாவை அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு. அத்த நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எவ்வளவு சவரம் நான் மீனாவுக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டதுமே சந்திரா பார்த்தனா ஹாப்பி ஆகுறாங்க.